கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் 9 34 வார்த்தை. அவர்கள் அவனுக்கு பிரதி உத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். அவர்கள் அப்படின்னு இங்கே யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுன்னா, யூதர்கள் பரிசேயர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவர்கள் அவனுக்குங்கிறது குருடன், ஒரு பிறவி குருடன் பற்றி இங்கே நம்ம யோவான் 9 நம்ம வாசிக்க முடியும். அந்த பிறவி குருடன் வந்து அவருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு. அவருக்கு ஆண்டவர் எப்படி அற்புதம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி அங்கே சுற்றி இருந்தவங்கெல்லாம் வந்து கேள்வி கேட்டு அவரை திரும்ப திரும்ப கூப்பிட்டு அதை பற்றி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ கேட்டுட்ருக்கிறப்போ அப்போது இவர் சொல்கிறாரு, பிறவி குருடன் சொல்கிறாரு, அவரை வந்து அவர் ஆண்டவர் தான் எனக்கு அற்புதம் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யார் செஞ்சாங்க அப்படின்னு இவர் வந்து பார்த்ததில்லை. ஆனால் வந்து வசனம் சொல்லுது, ஏசாமியே வந்து இவர்கிட்ட பேசிகிட்ருக்கிறாரு, நீ அவர் மேலே விசுவாசமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறப்போ, அவர் மேலே விசுவாசமாக இருக்கிறதுக்கு அவர் யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இந்த இடத்துல என்ன நடந்திருக்குது அப்படின்னு நம்மளால் சரியாக கணித்து சொல்ல முடியல. அற்புதத்தை ஆண்டவர் தான் செஞ்சார். ஆனால் ஏசாமியை பார்க்கும்போது இவருக்கு வந்து அதுதான் ஏசாமி அப்படின்னு தெரியல. அதை பற்றி நம்ம அப்புறம் நம்ம வாசிக்கும் போது நமக்கு தெரிய வருது. ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த பிறவி குருடனுடைய கண்கள் திறக்கப்படுது. அது எப்படி திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் சேர்ந்து அங்கே வந்து இதை வந்து ஒரு ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த இடத்துல அவர்கள் அப்படிங்கிறது அந்த பரிசேயர்கள், அவங்க வந்து வசனம் சொல்லுது, அவர்கள் அவனுக்கு பிரதி உத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள் அப்படின்னு இருக்குது. பாருங்க, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து புறக்கணிப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் நம்ம தியானிக்க போகிறோம். இங்கே வந்து பாருங்கள், இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷங்களும் வெளி தோற்றத்தை மட்டுமே பார்த்துட்டு முடிவு செய்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேசிக்கு வந்து ஒரு பிள்ளை பிறக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அவங்க அம்மா மோசமாக இருந்தால் கூட அந்த பிள்ளை வந்து ரொம்ப வந்து பரிசுத்தமாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆனாலும் கூட அதை வந்து கவனிக்க மாட்டாங்க. அவன் வளர்ந்து பெரியவனாக ஆகும்போது கூட, ஓ இவன் யார் பையன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி மோசமான காரியத்தை வந்து அவங்க சொல்லுவாங்க. இவன் வந்து வேசிக்கு பிறந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி ஒரு வேசிக்கு பிறந்ததுனால அந்த பிள்ளையும் கண்டிப்பாக வந்து அது பெண் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளையானாலும் பாவத்தில் இருக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை. அவங்க அப்படி இருக்கவும் மாட்டாங்க. நிறைய பிள்ளைங்க வந்து அப்படி இருக்கிறவங்கள நானே பார்த்துருக்குறேன். அப்போ அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் ஆனால் ஜனங்கள் அவங்கள பார்க்குற விதம் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, பாவியாக தான் அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சீஷர்கள் கூட ஏசப்பா கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே இந்த மனுஷ குருடனாக இருக்கிறானே, இது இவன் செஞ்ச பாவமா இவங்க அம்மா அப்பா செஞ்ச பாவமான்னு கேட்குறாங்க. அப்போ ஏன் வந்து இந்த குருடனை பற்றி மாத்திரம் அந்த பாவங்கிற கேள்வி ஏன் வருது அப்படின்னா, கட்டாயமாக வந்து ஒரு வேளை ஒரு பாவியான தாய்க்கும் தந்தைக்கும் வந்து இவன் பிறந்திருக்கலாம். அவர்களோட பாவம் வெளியில் தெரிகிற மாதிரி இருந்திருக்கலாம். அதனால தான் வந்து இவனை குறித்து பரிசேயர்கள் சொல்கிறப்போ, ஓ நீ முழுசாக நீ பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறியா? உனக்கு சில பேர் இருப்பாங்க, சில பேர் வந்து ஓ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு வயிற்றில் குழந்தைய கொடுத்துட்டு வந்து அவங்க காணாமல் போயிடுவாங்க. அப்போ அந்த பிள்ளை வளரும்போது அது வந்து அப்பா இல்லாமல் வளர்றா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த பிள்ளைக்கு வந்து பாருங்கள் ரொம்ப போராட்டமாக இருக்கும், அதனோட வாழ்க்கையே ரொம்ப போராட்டமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண் பிள்ளை அப்படி தான், அவள் வந்து ஏமாந்துட்டாள். ஒரு ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெண் பிள்ளை தான், அவள் வந்து ஏமாந்துட்டாள். இப்போது அந்த பிள்ளை வந்து கன்சீவ் ஆகி அவளுக்கு டெலிவரி ஆச்சு. குழந்தை வளர்ற வரைக்கும் வந்து பிரச்சனை இல்லை. இப்போ வளர்ந்து வந்து ஸ்கூலுக்கு சேர்த்துறப்ப வந்து அங்கே வந்து அம்மா அப்பா பேர் கேட்குறாங்க. அப்போ அப்பா பேர் கேட்குறப்ப அந்த பிள்ளை வந்து யார் பேரை சொல்ல முடியும், அவளால் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் அவள் சொல்ல யார் பேர் அவள் சொல்லணுமோ அந்த பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குது. அப்போ அந்த அப்பா பேரை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் பாவம் இதில் எனக்கு வந்து நான் ஒவ்வொரு டைமும் வந்து ரொம்ப யோசிக்கிற விஷயம் என்னென்னா,
கடவுளே, தப்பு வந்து அம்மா அப்பா தப்பு செஞ்சாங்கன்னா அதில் வந்து பாதிக்கப்படுறது வந்து பிள்ளைங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்களே. ஆனால் அந்த பிள்ளை எந்த தப்புமே செய்யலைன்னா கூட அந்த பிள்ளையை பார்க்குறப்ப வந்து என்ன சொல்லுவாங்க, இவன் வந்து அப்பா இல்லாத பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி வந்து அவங்க அம்மா வந்து தப்பாக யார்கிட்டேயோ இந்த பிள்ளைய வந்து பெற்று போட்டிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த பிறவி குருடனோட வாழ்க்கை கூட இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. அதனால் அந்த பிறவி குருடனுக்கு பாருங்கள், இங்கே ஒரு வெளிச்சம் கிடைக்குது. அவர் வந்து சொல்கிறாரு, நீ வந்து பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் என்ன சொல்கிறாரு, அவர் தேவனிடத்துலேருந்து வந்தவர், தேவனிடத்துலேருந்து ஒருத்தர் வரலைன்னா எப்படி எனக்கு ஒரு பிறவி குருடன் வந்து கண் திறந்தான்னு சொல்லி உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே, உங்களுக்கு ஏன் நம்ப முடியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த குருடனோட வாழ்க்கையில் வெளிப்பிரகாரமான பார்வையை மட்டும் அவர் பெற்றுக்கொள்ளலை, அவருக்கு வந்து அந்த தெய்வீக ஒளி, அந்த வெளிச்சம் கூட அவங்களுக்கு கிடைக்குது, அவருக்கு கிடைக்குது. ஆனால் அந்த பரிசேயர்கள், அந்த பரிசேயர்களோட வாழ்க்கையில் வந்து அவங்க சின்னதுலேருந்து ஆண்டவரோட வசனங்களை வந்து ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும் அல்லது வந்து மாதங்கள் ஒவ்வொரு மாதமும் அவங்க வந்து வேதத்தை கற்றுக் கொடுப்பாங்க. நிறைய விஷயங்களை அவங்க கற்றுக்கொள்வாங்க. அப்படி அவங்க கற்றுக்கொள்ளும்போது ஆண்டவர் பற்றி ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஏசாமை பற்றி எல்லாமே எழுதப்பட்டிருக்குது. அப்போது அது எல்லாமே அவங்க வாசிக்கிறப்போ ஒரு கன்னியின் வயிற்றில் அவர் பிறப்பார், அவர் இப்படி தான் இருப்பாருன்னு சொல்லி நிறைய காரியங்களை அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்படி தெரிஞ்சு வச்சு கூட உண்மையாக வந்து அந்த காரியங்கள் வேத வாக்கியங்களின்படினா ஒவ்வொன்றும் நடந்துட்டுருக்குது. ஏசாமி இப்போ உலகத்தில் வந்து அற்புத அடையாளங்களை செஞ்சிட்ருக்கிறாரு. அவர் தான் உலகத்துக்கு ஒளியாக வெளிச்சமாக இருக்கிறாரு, வாழ்ந்துட்டுருக்கிறாரு. ஆனால் இவங்களுக்கு கண் பார்வை இருக்குது, ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த ஞான ஒளி கிடைக்கல. பாருங்கள், ஏசாமி தான் மெஸ்ஸியா அப்படிங்கிற வெளிப்பாடு அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அந்த வெளிப்பாடு இவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் பாருங்கள், கண் பார்வை பிறந்ததுலேருந்து கண்ணே இல்லாமல் கண் பார்வை இல்லாமல் வளர்ந்துட்டு வந்த அந்த பிறவி குருடனோட பார்வையில் ஏசாமி தான் கடவுள் அப்படிங்கிறத வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. பாருங்கள், அவர் ஏசாமியை பார்க்கவே இல்லை. எப்படி பார்க்கலன்னா, ஏசாமி வந்து அவருக்கு வந்து கண்களில் சேருண்டாக்கி அவர் வந்து சேருண்டாக்கி கண்களில் பூசிட்டு நீ போய் சிலவம் குளத்தில் கழுவுன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்போ அவருக்கு பார்வை வரல, அவர் வந்து அந்த சேருண்டாக்கி கண்களில் பூசினது தான் தெரியும். அப்போது இந்த குருடன் வந்து ஏசாமியை பார்க்கல, அதனால் அவருக்கு தெரியல. அப்படி இருந்தாலும் பாருங்கள், யாரை பற்றியோ எதை பற்றியோ இவர் யோசிக்கவே இல்லை, யாருக்கும் பயப்படவே இல்லை. இவர் தைரியமாக சொல்கிறாரு, அவர் தேவனிடத்துலேருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லி அந்த குருடனுக்கு கிடைச்ச வெளிச்சத்தை வச்சு அவர் சொல்கிறாரு. அப்போது ஏசாமி வந்து நீ அந்த தேவகுமாரன் இடத்துல நீ விசுவாசமாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறப்போ, அந்த விசுவாசமாக இருக்கிறதுக்கு அவர் யார் அப்படின்னு ஏசாமி கிட்ட கேட்குறப்போ, அவர் உன் பக்கத்தில் தான் இருக்கிறாரு, உன் கூட தான் பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது ஆமாண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், இந்த குருடனோட தாய் தகப்பன் கிட்டே போய் உன் பிள்ளை யார் சுகம் பண்ணா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறப்போ அவங்களுக்கு அது தெரியும், ஏசாமி தான் அற்புதம் செஞ்சது தெரியும். ஆனாலும் அவங்க யூதர்களுக்கு பயந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மறுதளிக்கிறாங்க. அவன் வயசான ஆளாக இருக்கான், அவன் வளர்ந்துருக்கான்ல, அவன் பெரிய மனுஷன் தானே, நீங்கள் போய் அவங்ககிட்டயே கேட்டுக்கோங்க, வந்து எங்களுக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க பயத்தினால வந்து ஏன்னு சொன்னால் அவங்களோட பயத்துக்கு காரணம் என்னன்னா, ஜனங்கள் வந்து எங்களை ஒதுக்கி வச்சிருவாங்களோ, எங்களை வந்து விலக்கி வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு புறக்கணித்துருவாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து ஏசாமியை மறுதளிக்கிறாங்க. அற்புதத்தை பாருங்க, பிள்ளையோட வாழ்க்கையில் பிறவி குருடனாக இருந்த மகனோட வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் கூட அவங்களுக்கு அந்த ஆண்டவர்கிட்ட இருந்த அந்த வந்த வெளிச்சத்தை விட மனுஷங்களோட காரியம், மனுஷங்களை பிரியப்படுத்தணும், அவங்க வந்து எங்களை பிரிஞ்சு போகக்கூடாது, அவங்க எங்களை ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனுஷீகமான காரியத்தை யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த குருடன் வந்து அப்படி யோசிக்கலை. இன்னொன்று என்னன்னா, இந்த இடத்துல நம்ம வாசிக்க முடியும், அவர்கள் வந்து ஜனங்கள் இவனை வந்து புறம்பே தள்ளினதை ஆண்டவர் வந்து கேள்விப்பட்டு அதை கேள்விப்பட்டுட்டு தான் ஆண்டவர் வந்து இவனை பார்க்க வர்றாரு. அப்போது இதில் நம்ம கற்றுக்கிற காரியம் என்னன்னா, இன்றைக்கி நிறைய ஜனங்கள் நம்மளை புறக்கணிப்பாங்க, நம்ம வேண்டான்னு சொல்லி வந்து நம்மளை ஒதுக்குவாங்க. அப்படி ஒதுக்குனதுனால
நம்ம அப்படியே வீணாக போயிட மாட்டோம். ஆண்டவர் வந்து யார் அப்படி ஒதுக்கப்பட்டவங்களாக இருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் கடந்து வருவார். நீங்கள் பைபிளில் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து அந்த மாதிரி ஒதுக்கப்பட்டாங்களோ ஆண்டவர் வந்து அவரே வாலண்டியராக வந்து வந்து ஆண்டவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகார் வந்து சாராள் வந்து அவங்கள விரட்டி விட்டுருவாங்க. அப்போ சாராள் அம்மா விரட்டி விடுறப்போ ஆகார் வந்து வனாந்திரத்தில் அவங்க அலைஞ்சிட்ருக்கிறத பார்த்து ஆண்டவர் வாலண்டியராக வந்து அங்கே ஹெல்ப் பண்ணுறாரு. அதே மாதிரி லேயாலோட வாழ்க்கையில் பாருங்கள், லேயால் வந்து யாக்கோபு வந்து யாக்கோபுனால் விரும்பப்படாத ஒரு மனைவியாக வாழ்ந்தான். அப்போது லேயால் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கான், லேயால் வந்து அற்பமாக எண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிறத ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டு லேயாலோட வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறதுக்காக அவளோட கர்ப்பத்தை முதலாவதாக திறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவளோட வாழ்க்கையில் கடந்து வர்றாரு. அப்புறம் நீங்கள் நியாயாதிபதி புஸ்தகத்தில் எப்தா அப்படின்ட்டு ஒரு மனுஷனை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். இந்த எப்தாவனோட சகோதரர்கள் அவங்க சொல்கிறாங்க, நீ வந்து எங்கள் அப்பாவுக்கு பிறந்திருந்தாலும் நீ வந்து வேலைக்காரிக்கு பிறந்த மக, அதனால் வந்து உன்னை நாங்கள் வந்து ஏற்றுக்கோ சகோதரனாக நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், உன்னை வந்து எங்களோட சொத்தில் உனக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்லி எங்களோட நீ சுதந்திரவாளியாக இருக்க முடியாது போ அப்படின்னு சொல்லி விரட்டிடுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் போய் அந்த எப்தாவை யார் வந்து விளக்குனாங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் அந்த எப்தா கூட துணை நின்று எப்தாவை பராக்கிரமசாலி ஆண்டவர் மாற்றினார். நீங்கள் வேதத்தில் பாருங்கள் எந்தெந்த இடத்துலலாம் யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் வாலண்டியராக போய் அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களோட தயவு மற்றவங்களுக்கு தேவைப்படும்படி ஆண்டவர் ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்குவார். அதே மாதிரி தாவீதை குறித்து பார்க்குறப்போ அவரோட சொந்த தகப்பன், இப்போ பாருங்கள் ஒரு பெரிய தீர்க்கதரிசி வராரு, ஊருக்குள்ளே வராரு பெத்லகேமுக்கு, வந்துட்டு சொல்கிறாரு ஊரில் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி வந்தார் அப்படின்னு சொன்ன உடனே ஊரில் இருக்கிற ஆட்கள் எல்லாமே படபடுத்து அவங்க எல்லாம் பயந்துட்டு போய் கேட்குறாங்க, நல்ல விஷயந்தானா நீங்கள் வந்திருக்கீங்க, எங்கள் ஊருக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. அப்போ அவர் வந்து ஆமாம் சமாதானமான காரியத்துக்காக தான் நான் வந்திருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு பலியிட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஈசாயையும் அவனுடைய குமாரனையும் பலி விருந்துக்கு அவர் அழைக்கிறாரு. அப்போது ஈசாயை அழைக்கிறப்போ நீ வரும்போது உன்னோட பிள்ளைகள் எல்லாத்தையும் வந்து நீ கூட்டிகிட்டு வா, பரிசுத்தம் பண்ணி நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது பிள்ளைகள் எல்லாரையும் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த ஈசாய்க்கு 8 குமாரர்கள் இருந்தாங்க, 7 பேரையும் அவர் கூட்டிகிட்டு வர்றாரு, ஒரு ஆள் அவர் வந்து கூட்டிகிட்டு வரல. பாருங்கள் ஒரு பெரிய தீர்க்கதரிசி கூட்டிகிட்டு வர சொல்கிறாருன்னா அப்போ அவர் கூட்டிகிட்டு வந்திருக்கணுமா இல்லையா, இல்லாட்டி வந்த உடனே சொல்லியிருக்கணும், ஒரு வேளை என் மக தூரமான இடத்துல இருக்கான் அவனுக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் வரது கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து இந்த இடத்துல 7 பேரை தான் அவர் கூட்டிகிட்டு வர்றாரு, ஒரு ஆளை பற்றி அவர் சொல்லவே இல்லை. அப்போது இவர் சாமுவேல் தீர்க்கதரிசி கூட ஒவ்வொருத்தராக வந்து ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்ட மகன் இவன் தானாக்கும் இவன் தானாக்கும்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு, ஒவ்வொரு ஆளாக வந்துட்டே இருக்கிறாங்க, இவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து ஆண்டவர் வந்து எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுறாரு. அப்போ இத்தனை பேர் இல்லைன்னா இப்போ நீங்கள் தானே ஆண்டவர் ஈசாயின் குமாரன்னு சொன்னீங்க, அப்போ வந்து இவர்கிட்ட கேட்குறாரு, இவருக்கு டவுட் ஆகி கேட்குறாரு, நிஜமாக சொல்ல உனக்கு வந்து இவ்வளோ பேர் தானா அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாருக்கும் இளையவன் ஒருத்தன் இருக்கான், அவன் எங்கேயோ அங்கே வந்து ஆடுகளை மனாந்திரத்தில் ஆடுகளை மேய்ச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள் இது கூட சாமுவேல் தீர்க்கன் வந்து அந்த 7 பேரையும் வரவழைச்சி அது அவர் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாரு. அப்போது பாருங்கள் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவர் வந்து ஒரு வேண்டப்படாத ஒரு மகனாக தான் தாவீது அவரோட வீட்டில் இருந்திருக்கிறாரு. இப்போ இங்கேருந்து நம்ம பார்த்துட்ருக்கிறப்போ இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு வேளை உங்கள் எஜமான் உங்களை புறக்கணித்தாரா, ஆகாரை போல் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா, அல்லது வந்து கணவனாலேயே புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் அற்பமாக நினைக்கப்பட்ட நிலைமையில் லேயல் மாதிரி நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்களா, அல்லது வந்து வேலைக்காரிக்கு பிறந்த மகனாக இருந்ததுனால எப்தா புறக்கணிக்கப்பட்டது போல் உங்களோட வாழ்க்கையில் அப்படி ஒரு புறக்கணிப்பில் நீங்கள் இருக்கீங்களா, அல்லது தாவீதை போல் புறக்கணிப்பில் இருக்கீங்களா, அல்லது இந்த பிறவிக்குடன் போல் முற்றிலும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறியா அப்படின்னு சொன்னது போல் அந்த நிலமையில் இருக்கீங்களா, நீங்கள் பயப்படாதீங்க. இப்படிப்பட்ட ஆட்களை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா தேடி வர்றாரு. ஆண்டவர் இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தேடி தான் ஆண்டவர் வந்து வராராமா. அப்போ இப்படிப்பட்டவர்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் வராரு. பாருங்கள் ஏசாமிக்கிட்டேயே சொன்னாங்க, ஏசாமியே அவாய்ட் பண்ணாங்க, ஏசாமியையே வேசிப்பில்லைன்னு சொன்னாங்க. நம்ம நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும்.
இயேசு சாமியையே வேசிப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அவங்க அவாய்ட் பண்ணதை நம்ம பார்க்குறோம். இப்போ வசனம் சொல்லுது, வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளின கல்லே வந்து மூளைக்கு தலைக்கல்லாக மாறிட்டாமா அப்படின்னா, யார் இது இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சாங்களோ, வேண்டான்னு சொல்லுறது மூளைக்கு தலைக்கெல்லாம் மாறினது மாதிரி. அப்போது ஏசாமியை அப்படித்தான் வேண்டான்னு தள்ளினாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து வசனம் சொல்லுது, வானோர் புதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முழங்கும்படி ஆண்டவர் வந்து ஏசாமியை உயர்த்தி வைத்தார். இன்றைக்கி பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்மளோட வாழ்க்கையில் கூட, இந்த ஒரு புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் வேதனையோட மிகுந்த மனபாரத்தோடு என்னை இப்படி எல்லாம் புறக்கணிக்கிறாங்களேன்னு சொல்லி நீங்கள் வந்து ரொம்ப நொந்து போன நிலைமையில் இருக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க. உங்களை தேடி தான் ஆண்டவர் வர்றாரு, உங்களை தேடி தான் ஆண்டவர் வர்றாரு, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறாரு. உங்களோட தயவு மற்றவங்களுக்கு கிடைக்கும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு சூழ்நிலையை புதுசாக ஆண்டவரே உருவாக்குவார். அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறாரு. உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டாருன்னு வசனம் சொல்லுது பாருங்க. அப்போது உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகள், புறக்கணிக்கப்பட்டவைகள், வேஸ்ட்டுன்னு சொல்கிறது இந்த மாதிரி இருக்கிற எல்லா கேஸை ஆண்டவர் எடுத்து அவர் தன்னோட கையில் எடுத்து அவர் வல்லமையாக உபயோகிப்பார். நீங்கள் வேதத்தில் நீங்கள் ஆதிகாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா நிறைய காரியத்தை நம்ம பார்க்க முடியும். எதெல்லாம் வீண், எதெல்லாம் வேஸ்ட்டு, எதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, எதெல்லாம் செத்து போச்சு அப்படின்னு இருக்குதோ அந்த மாதிரி இருக்கிற காரியத்தை ஆண்டவர் தேடி போய் என்ன பண்ணுறாருன்னா அதை தான் ஆண்டவர் எடுத்து ஷைன் பண்ணுறாரு. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்து ஒரு முழு சேனையாக ஆண்டவர் மாத்துறாரு. அப்போது இந்த இந்த மாதிரி ஆண்டவரோட கரத்தில் நீங்களும் நானும் இருக்கிறப்போ பாருங்கள், நம்ம வேஸ்ட்டு தான், நம்ம வீண் தான், நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாதானா, நீங்களும் நானும் மனுஷங்க நம்மளை புறக்கணிச்சிட்டாங்கன்னு நம்ம கவலைப்பட அவசியமே இல்லை. கர்த்தர் நம்மளை புறக்கணிச்சிட்டாருன்னா நிஜமாகவே நம்ம உட்காந்து அழ வேண்டியது தான். ஆனால் 1000 மனுஷங்க நம்மளை புறக்கணித்தாலும் கவலை இல்லை. ஆண்டவர் நம்மளை சேர்த்து கொண்டு அவர் தன்னோட கையில் நம்மளை வைக்கும்போது அவர் துலக்கமான அம்பா மாற்றுவார், நம்மளை ஷார்ப் பண்ணுவார், நம்மளை வச்சு பெரிய காரியங்களை அவர் செய்வார். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நன்றி. யாரெல்லாம் தங்களோட வாழ்க்கையில் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில், எங்களை எல்லாருமே இப்படி புறக்கணிக்கிறாங்களே, யாருமே எங்களை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்களே, எங்கள் சொந்தத்தில் சேர்த்துக்கிறதில்ல, எங்கள் சபையில் சேர்த்துக்கொள்றதில்ல, எங்களோட பந்து ஜனங்களை எங்களை சேர்த்துக்கிறதில்லன்னு சொல்லி வேதனையோடு யாரெல்லாம் இருக்காங்களோ அப்பா, அவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இடைப்பட்டு தகப்பன, நான் உன்னை சேர்த்துக்கொள்கிறேன் என்பதை ஆண்டவரே அவங்க புரிஞ்சிக்கிற மாதிரி, ஆண்டவரே நான் இருக்கிறேன்னு சொல்லி அவங்கள தேற்றுங்கப்பா, அவங்கள ஆற்றுங்க, அரவணைத்து கொள்ளுங்க, அவங்கள பலப்படுத்துங்க, அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. மனுஷங்க எங்களை புறக்கணித்தாலும் அது பெரிய பிரச்சனை இல்லை. ஆண்டவரே, நீங்கள் எங்களை புறக்கணிக்காமல் இருக்கிற வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். ஒருவேளை தேவன் எங்களை புறக்கணித்து மனுஷங்க எங்களை சேர்த்து கொண்டாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் ஆண்டவர் எங்களை புறக்கணிக்கல, ஆண்டவர் எங்களை சேர்த்து கொண்டாருங்கிற நிச்சயத்தோட நம்பிக்கையோடு உடைய பிள்ளைகள் வாழும்படி அவர்களை பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.